الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد الحمد لله صدق لك ان يا جمعه مسجد குடும்ப பொறுப்புகளை தந்தைக்கு பின்னால் ஏற்றிருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு சில உபதேசமாக இந்த ஜும்மாவுரை அமைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக ஒரு சமூகத்திலே நாங்கள் காணக்கூடிய இயல்பான பண்புகளில் ஒன்றுதான், தந்தை ஒரு குடும்பத்தை சுமந்திருப்பார். அந்த தந்தை பலகீனமடைகிற நேரத்தில் அவரால் அதை சுமக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழலில், அல்லது அவர் மரணித்து விடுகின்ற ஒரு சூழலில், அல்லது குடும்பம் தந்தையுடைய பொறுப்பில் இருந்து இழக்கக்கூடிய ஏதாவது ஒரு சூழல் ஏற்பட்டால், அடுத்ததாக அந்த குடும்ப சுமையை பெரும்பாலும் சுமப்பவர்களாக அவரது பிள்ளைகள் இருப்பார்கள். ஒன்றில் மூத்தவர் அல்லது இளையவர், எப்படியோ அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அரிதாகத்தான் ஒரு தாய் சுமப்பதும் அல்லது சகோதரிகள் சுமப்பதும் குடும்பத்தவர்கள் இருக்கக்கூடிய ஏழையவர்கள் சுமப்பதும் விதிவிலக்காக நடக்கக்கூடிய நிகழ்வுகள். மற்றபடி பெரும்பாலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தந்தை அதாவது தந்தை தனது பொறுப்பில் இருந்து நீங்குகின்ற நேரத்தில், அவரால் முடியாமல் போகிற நேரத்தில், பெரும்பாலும் செலவினங்களை குடும்பத்துடைய சுமையை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் என்ன செய்வார்கள் சுமப்பார்கள். ஒன்றாக சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ அல்லது மூத்தவரோ இளையவரோ என்ன செய்வார், அதை சுமக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி சுமந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சொல்ல போனால் தந்தையுடைய அந்தஸ்திலே என்ன செய்வார்கள், இருந்தவர்கள் செலவழிப்பார்கள், அந்த குடும்பத்தை கவனிப்பார்கள், தன் குடும்பத்தை இரண்டாம் தரமாக நினைத்து, தன் மனைவி தன் பிள்ளைகளை எல்லாம் இரண்டாம் தரமாக நினைத்து, முதலாவது தான் எந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தேனோ, எந்த குடும்பத்தில் நான் கஷ்டப்பட்டேனோ, எந்த குடும்பத்தில் எந்த குடும்பம் எனக்காக கஷ்டப்பட்டதோ, அந்த குடும்பத்துக்காக செலவழிக்கக்கூடியவர்களை நாம் நிறையவே செய்கிறோம், சமுதாயத்திலே காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் சில விஷயங்கள் அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டி இருக்கிறது, அந்த மாதிரி பொறுப்பிலே உள்ளவர்களுக்கு விளக்கப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக சமுதாயத்திலே காண்கிறோம். அந்த விளக்கம் கிடைக்காததனால், அந்த வழிகாட்டல் கிடைக்காததனால், தாங்கள் எதை மிகப்பெரிய தியாகமாக நினைத்து மிகப்பெரிய சேவையாக நினைத்து செய்து வந்தார்களோ, அதை தங்களது கரங்களாலே அவர்கள் அழித்துக் கொள்ளக்கூடியதை நாம் என்ன செய்கிறோம் காண்கிறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவழித்த பின்னால், முக்கியமான இடங்களில் எல்லாம் செலவழித்த பின்னால், சில மறக்க முடியாத இடங்களில் எல்லாம் அவர்களுடைய உதவி இருந்த பின்னால், அவர்களே அவர்களது கைகளால் தங்களது நன்மைகளை என்ன செய்கிறார்கள் அழித்துக் கொள்ளக்கூடிய காட்சி இந்த சமுதாயத்திலே பரவலாக நாம் காண முடிகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்திலே நாலு வகையாக பிரித்து உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்பமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பண்பு இருக்கிறது, அதாவது குடும்பத்திலே யார் பொறுப்போ, யாருக்கு கடமையோ, அவர் அந்த பொறுப்பை எடுக்கிற நேரத்தில், அவர் அந்த பொறுப்பிலிருந்து நீங்குகிற நேரத்தில், அவரால் முடியாமல் போகிற நேரத்தில், முழு சுமையையும் அந்த குடும்பத்திலே உள்ள பிள்ளைகள் சுமக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையை முதலில் நம்ம மனதில் எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தெரியுமா? நான் என்னமோ எக்ஸ்ட்ராவாக செய்கிறேன் என்கின்ற எண்ணத்தை முதலில் விட்டு விடுவேன். அது இந்த சமுதாயத்துடைய இயல்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதல் அம்சம், முதலாவது எப்படி எங்கள் மனதில் பதிய வைக்கப்பட தெரியுமா, இதை நான் விட்டு விடலாம், இதை நான் செய்ய தேவையில்லை, நானாக வரைந்து கட்டிக்கொண்டு செய்கிறேன், நான் மட்டும்தான் செய்கிறேன் என்பது போல என்ன செய்கிறார்கள், அந்த ஒரு உணர்வை சைத்தான் ஏற்படுத்தி விடுகிறார். ஒரு 100 பேரில் ஒருவரை கூட உன்னை மாறி காண முடியாது, 1000 பேரில் ஒருவரை கூட உன்னை மாறி காண முடியாது, 1,000,000 பேரில் ஒருவர் தான் என்ன செய்யலாம் உன்னை மாறி இருக்க முடியும். நானாக வழிந்து கட்டி இந்த குடும்ப பொறுப்பை என்ன செய்திருக்கிறேன், ஏற்றிருக்கிறேன். மற்றவர்கள் ஒரு 5 வருடம் 6 வருடம் ஏற்றிருக்கிறார்கள், நான் ஒரு 20-30 வருடங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், ஏற்றிருக்கிறேன், நான் மட்டும்தான் இதை செய்கிறேன் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை செய்தார் என்ன செய்வார், எல்லோருடைய உள்ளத்திலும் ஏற்படுத்துவார். அந்த ஏற்படுத்திய பின்னால் நீங்கள் எவ்வளவு செலவு
விட்டாலும் எவ்வளவு தர்மம் செய்து விட்டாலும் உள்ளத்திலே என்ன செய்கிறது, ஒரு விதமான தப்பான ஒரு மனோநிலை ஏற்படுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு விதமான தப்பான ஒரு மனோநிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். எல்லா வகையிலும் நான் சிறந்தவன் அவர்களுக்கு மத்தியில் என்கின்ற உணர்வை செய்தால் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். ஆனா அப்படி அல்ல. இந்த சமுதாயத்தில் தந்தைக்கு பின்னர் குடும்பத்தை பொறுப்பெடுக்கக்கூடிய இயல்பு ஜாகிரிய காலத்திலிருந்து இருந்து வரக்கூடிய ஒரு இயல்பு. பொறுப்பெடுக்கூடியவர்கள் ஒரு சிலர் தான், அவர்கள் விதிவிலக்கானவர்கள் என்பது அர்த்தம் கிடையாது. சமுதாயத்திலே பொறுப்பிழந்தவர்கள் இருக்கிறார்கள், இந்த மாதிரி கணக்கெடுக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அது மாற்று கருத்து கிடையாது. அதற்காக வேண்டி தந்தைக்கு பின்னால ஒரு குடும்பத்துடைய விஷயத்தை பொறுப்பெடுத்து செலவழிக்கக்கூடியவராக நான் மட்டும்தான் இந்த சமுதாயத்திலே இருக்கிறேன், அல்லது 100,000 பேரில் ஒருவராக நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்கின்ற மனநிலையை விட்டுவிட வேண்டும். இது சமூகத்துடைய இயல்பு, ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய இயல்பு, ஒரு சிறந்த சமூகத்துடைய இயல்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் மட்டும் அல்ல என்பதை முதலில் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல எனது கடமையை செய்கிறேன் என்கின்ற மனோபாவத்தை என்ன செய்ய வேண்டும், உருவாக்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நீங்கள் அறியாமை காலத்திலே இருந்து பல விஷயங்களை பார்க்கலாம். இது போன்ற இயல்புகளை பல விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு காவலாக, அதாவது மெய்ப்பாதுகாவலராக முகைரத் இப்னு ஸுஹ்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். ஹுதைபியாவில் அவர் கவசம் அணிந்து கொண்டிருக்கிறார். உருவத்தின் மசூத் தக்கப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து அவர்கள் பேசுகிறார்கள். என்ன, அதாவது ஒப்பந்தத்துக்காக பேசுகிறார்கள். இந்த அதாவது உம்ராவுக்கு வராமல் போகின்ற விஷயத்துக்காக ஜாகிரிய அந்த குரைஷி மக்களுக்கு சார்பாக வந்து பேசுகிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியை என்ன செய்கிறார்கள், பிடித்து பிடித்து பேசுகிறார்கள். அதாவது ஒரு வீம்பாக சாதாரணமாக பிடித்து பிடித்து என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் முகத்தை கொண்டு சொல்பா என்ன செய்கிறார், தனது கையில இருந்த அதாவது ஈட்டியால தட்டி விடுறார், அல்லது வாருடைய புடி பகுதியால தட்டி விடுறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் கை வராமல் இருப்பதற்காக தட்டி விடுறார். பல முறை இவர் தட்டி விட்ட பின்னால் இவர் காவலாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை கொண்டு மசூது தகவி அவர் வந்து அந்த தட்டி விடுவதை பார்த்து இது யார் என்று கேட்டார். தொடர்ந்து இப்படி தட்டிட்டீங்களா, இவர் யார் என்று கேட்டார். கவசப்படப்பட்டது அவர் நபித்தோழர். அப்ப அங்க உள்ளவர்கள் சொல்கிறார்கள், இவர் தான் முகீரா, இவர் முகீரா. முகீரா யாரே, உருவத்தி குழு மசூது தக்கவியுடைய பெரிய தந்தையுடைய மகன், உறவுக்கார். அப்ப இவர் கேட்கிறார் உருவத்தி குழு மசூது தக்கவி அவரை பார்த்து, ஐ உதர் என் மோசடிக்காரனே, இன்றைய தினம் வரைக்கும் நீ செய்த மோசடியை தான் நான் சுமந்து செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி, இன்றைய தினம் வரைக்கும் நீ செய்த மோசடிக்குரிய அந்த சுமையை நான் சுமந்து செலவழித்துக் கொண்டிருக்கிறேன், நீ என்னை தடுக்க வருகிறாயா என்பது போன்று என்ன செய்தார்கள், கேட்டார்கள். இந்த செய்தியை பார்க்கணும். அப்படி என்ன, என்ன பெரிய தந்தையுடைய சிறிய தந்தையுடைய பிள்ளைகள் செய்த குற்றத்துக்குரிய பரிகாரத்தை யார் சுமந்திருக்கிறார்கள், அந்த குடும்பத்தில் உள்ளவர் என்ன செய்கிறார், சுமந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த பண்பு அரிதாகத்தான் செய்யும், நியாயம் சுமக்கணும் அப்படின்ட்டு மகனுக்கு சொல்லக்கூடிய தந்தைமார்களை காணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அமைந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கிறது, அதாவது முகர்த்தி கொண்டு சொல்றா ஒரு சிலரோடு ஒரு மன்னரிடத்திலே போய் ஒரு தானங்கள் வாங்கி வர போகிறார். ஜாகிரிய காலத்தில் போனவர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர நேரத்தில் கொண்டுட்டார், தன்னோட வந்தவர்களை கொண்டு விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சேர்ந்துகிட்டார், வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மல் இஸ்லாம் ஃபஅக்பல் மின், உன்னுடைய இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அம்மல் மால் ஃபலஸ்து மின்ஹு ஃபீ ஷை, நீ களவெடுத்த சொத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்றாங்க. நீ களவெடுத்துட்டு வந்தீங்களே சொத்து, அதற்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு பின்னால் நடந்த அந்த சுமைகளை யார் சுமந்து வந்தார், உருவத்தி இப்னு மஸ்ஊத் தக்கபி சுமந்து வந்தார். ஜாகிரிய காலத்திலிருந்து நடக்கக்கூடிய ஒரு இயல்பு. எனவே நாங்கள் மட்டும்தான் பிரத்யேகமாக ஏதோ தனித்துவமாக செய்கிறோம் என்ற மனோபாவம் முதலில் உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், அது நீக்கப்பட வேண்டும். அது இருக்கும் வரைக்கும் விளையாடுவதற்கு நிறைய வாய்ப்பு என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய காலத்தில் நீங்கள் பார்க்க ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாபர் அவர்களுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து கொல்லப்பட்ட பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபரை பார்த்து கேட்கிறார்கள், திருமணம் முடித்து விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அவர் ஆம் என்கிறார். கன்னி பெண்ணை கொடுத்தீர்களா, விதவை பெண்ணை கொடுத்தீர்களா, நான் வந்து கன்னி பெண்ணை விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் சொல்றாங்க. நீங்கள் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருக்கலாமே, அப்ப உங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் சந்தோஷமா விளையாடி இருக்கலாமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு அவர் சொன்னார்,
எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள். நான் ஒருவரை திருமணம் முடித்து 9 or 10 நான் இருப்பதற்கு விரும்பவில்லை. அதனால் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன். அவர்களுக்கு பொறுப்பாக இவர்கள் என்ன செய்வார்கள், தக்குவும் மிகுந்த அவர்களை பொறுப்பாக இருந்து அவர்களுக்கு தலைவாரி அவர்களை கவனிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஒரு விதவை பெண்ணை என்ன செய்தேன், திருமணம் முடித்தேன் என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு அருள்பாளிப்பாடாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 9 சகோதரிகளுக்கு பொறுப்பாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே மிகவும் இளையவர், மிகவும் சின்னவர், அவர் என்ன செய்தார், பொறுப்பாக இருப்பதை இந்த செய்தியில் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் இயல்பாக நடந்து வந்த விஷயம், இதெல்லாம் இயல்பாக நடந்து வந்த விஷயங்கள். நாங்கள் நினைத்து இன்னும் சொல்ல போனால் இன்றைய காலத்தை விட ஜாஹிலிய மக்கள் அதில் பெரும் கவனம் எடுத்தார்கள். சகோதரர் மட்டுமல்ல தூரத்து உறவு என்ன செய்வார்கள், கவனம் எடுப்பார்கள். அப்படிப்பட்டது இப்ப சுருங்கி நானே எனது குடும்பம் என்ற லெவலுக்கு என்ன செய்து வந்திருக்கிறது. சொல்ல போனால் தந்தைக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் தன் சகோதரர்களுக்கும் செலவழிப்பதற்கு இயல்பிலே ஒரு தூண்டுதல் இருக்கிறது, இயல்பிலேயே என்ன செய்கிறது ஒரு தூண்டுதல் தன்மை இருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கு செலவழிப்பதற்கு நாங்களாக எங்களை தூண்டிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த வட்டம் பெரிதாக இருந்தும் கூட அவர்கள் பொறுப்பெடுத்திருந்தார்கள். எனவே முதல் இயல்பு மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி செய்தான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பான், நம்ம தான் புதுசா என்னமோ செய்யற மாதிரி என்னது சொல்லிக் கொண்டிருப்பான். இது ஒரு சமூகத்துடைய அடிப்படையான அதாவது பண்புகள்ல ஒன்று என்பதை புரிந்து கொள்ளும். நல்ல சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட அதிகமானவர்கள் இருப்பார்கள், இப்படிப்பட்ட அதிகமானவர்கள் இருப்பார்கள் என்ற இயல்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று நம்ம புதுசாக செய்யவில்லை, எல்லோரும் அப்படித்தும் கூட தந்தையுடைய வரலாறை பேசிக்க பாருங்கள், அவரிடத்திலே கேட்டுப்பார்கள், அவரோட ஆளுநரை பொறுப்பெடுத்த இந்த இடத்துக்கு என்ன செய்திருப்பார்கள், வந்திருப்பார். தந்தையுடைய தந்தையுடைய வரலாற்றை கேட்டுப்பார்கள், தந்தையுடைய தம்பியுடைய வரலாற்றை கேட்டுப்பார்கள், உங்களுக்கு பக்கத்துல உறவினர் கேட்டுப்பாருங்க. வேண்டாம், இந்த சவுதி அரேபியாவிலே சாதாரணமாக 1100 or 1300 ரியாலுக்கு வேலை செய்யக்கூடிய சகோதரர்களை கேட்டுப்பார்கள், அவங்களை யாரையும் பொறுப்படுத்துகிறது யார் செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிறிய சம்பளமாக இருந்தாலும் கூட தன் குடும்பத்தில் ஒரு 10 பேரை வலிந்து கட்டி பொறுப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். அதனால் நம்ம ஒன்றும் வித்தியாசமாக புதினமாக புதிதாக எதுவுமே என்ன செய்யவில்லை, செய்து விடவில்லை என்ற மனப்பதிவே முதன் முதலாக நம்மிடத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இது நிறைய பேரிடத்தில் இல்லை என்று நம்ம காண்கிறோம், நம்ம தான் வித்தியாசமாக செய்கிறோம் என்பது போல காண்கிறோம். அது மாதிரி சைத்தான் என்ன செய்யறாரு சொன்ன, செய்யாதவர்களுடைய செய்தியையே காதுக்கு கொண்டு வந்து கேட்க வைக்கிறார், செய்தவர்கள் எந்த செய்தியை காதுக்கு கொண்டு வந்து கேட்காமல் என்ன செய்கிறார், கவனமாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான அம்சம். இரண்டாவது, தந்தைக்கு பின்னால் இந்த மாதிரியான குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இரண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், என்ன செலவழிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நபி உம்மிடத்திலே எதை செலவழிப்பது, என்ன செலவழிப்பது உம்மிடத்திலே கேட்கிறார்கள், எப்படி செலவழிக்கணும், எதை செலவழிக்கணும் என்று உங்களிடத்திலே கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், குலி நஃப், மன்னிப்பை செலவழிப்புங்கள். எதை உங்களால் செலவழிக்கணும், முதலாவது என்ன தர்த்தீப்ல நீங்கள் செலவழிப்பதிலே உங்களிடம் இருந்து கொடுப்பதிலேயே முதலாவது நீங்கள் கொடுக்க வேண்டியது தெரியுமா, மன்னிப்பு. இதை தான் கடைசியாக வச்சுக்கிறோம், இதைத்தான் நாங்கள் கடைசியாக வைத்திருக்கிறோம். நாங்கள் யாருக்கு செலவழிக்க கூடிய பொறுப்புக்கு வந்தாலும் முதலாவது எங்களிடத்திலிருந்து போக வேண்டியது மன்னிப்பு தான். ஏனென்று சொன்னால் நிச்சயமாக உங்களை அவர்களால் 100% புரிந்து கொள்ள முடியாது, உங்கள் நிர்பந்தங்களை புரிந்து கொள்ள முடியாது, உங்கள் சூழல்களை புரிந்து கொள்ள முடியாது, உங்கள் கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் மிக நெருக்கமானவராக வாழ்பவராக இருந்தாலும் கூட அவரால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, 100% உங்களை புரிந்து கொள்ள முடியாது. உங்களை உங்களை விட புரிந்து கொள்ளக்கூடிய நிறைவு மட்டும்தான். நமக்கு பக்கத்திலே வாழக்கூடிய பல வருடங்களாக வாழக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி 100% என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இன்னொரு வகையில் சொல்ல போனால் அவர்கள் நெருக்கமாக இருப்பதனால் தூரமாக இருப்பவர்கள் உரிமையோடு பேசுவதை விட இவர்கள் உரிமையாக பேச வாய்ப்பு அதிகம் உண்டு. அதனால் சில பொழுதுகளிலே உங்களை உணராது போல் இருப்பதாகவும் நீங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. எப்படி தூரமாக இருப்பவர்களை பொறுத்தவரைக்கு நிறைய உரிமையா பேச மாட்டாங்க, மதிச்சு கௌரவப்படுத்தி முன்னுரைகள் சொல்லி பேசுவார்கள். பக்கத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் உரிமை இருப்பதனால அதெல்லாம் சொல்லாமல் பேசிக் கொண்டிருப்பார்கள். சில பொழுதுகளில் அந்த மாதிரி பேசுகின்றவர்களை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள் என்று நம்ம நினைக்க வாய்ப்பு உண்டு. அதனால் 2-3 பல காரணங்களை வைத்து முதலாவது நம்ம எதை முற்படுத்திக்கணும், மன்னிப்பு.
எங்களுக்கு இருக்க வேண்டிய பிரதானமான அம்சம் விளக்கம் சொல்வதை விட, நியாயப்படுத்துவதை விட, எங்கள் சூழல்களை சொல்வதை விட மன்னித்து விடுகின்ற பண்பை என்ன செஞ்சிருக்கோம் நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வேறு எந்த காரணங்களும் நம்ம சொல்லக்கூடாது. கொள்ளிட அஃபண்ட் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம், முதலாவது மன்னிப்பு இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா, இந்த சமுதாயத்தில் நீங்கள் எந்த அடிப்படையில் நலவு செய்ய நினைத்தாலும் அதுக்கு எதிராக நீங்க யாருக்கு நலவு செய்கிறீர்களோ அவர்களையே செய்தால் திருப்பி அவர்களையே செய்தார் என்ன செய்து விடுவார், திருப்பி விடுவார். அப்படி திருப்புகிற இடத்தில் செய்தார் உங்களத்துல வந்தவர் என்ன முதல் செய்தியை போடுவார் தெரியுமா, இவங்களே புரிஞ்சுக்கல, இவர்களே தவறாக திருப்பிய இவர்களுக்கு செலவழிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை வரும். அல்லாஹ் தஆலா இதை இன்னொரு இடத்துல அழகாக சொல்லிக்காட்டார்கள். தெரிந்த செய்தி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தஹ் ரழியல்லாஹு அன்ஹு செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமான அவர் ஒரு பரவிய நேரத்தில் அந்த செய்தியை நம்பி பரத்தியவர்கள் யார் ஒருவர் உண்மையாக இருக்கும் உண்மையாக இருக்கும் ஆனால் கூட அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு குடும்பத்துக்கு எல்லாம் நம்ம செலவழிக்க பேசக்கூடாது அப்படியே நினைச்சிருக்கலாமே அது கூட அவர் நினைக்கவில்லை உண்மையே வாய்ப்பு இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலையில் இருந்து நபி தோழர் உண்மை என்று பரத்தினார் கணக்கு செலவழிக்கக்கூடியவருடைய குடும்பத்துக்கு உள்ள குடும்பத்துடைய விஷயம் என்று தெரிந்தும் பரத்தினார் உறவினர்கள் தெரிந்தும் பரத்தினார் பக்கத்து வீட்டுக்காரர் தெரிந்து பரத்தினார் இதை விட ஒரு குற்றம் இருக்குமா இருக்காது அபூபக்கர் ரழ
உங்கள் வசதியுடையவர்கள், சிறப்புடையவர்கள், ஏழைகளுக்கு, உறவினர்களுக்கு, கஷ்டப்படுகின்றவர்களுக்கு செலவழிக்க மாட்டேன் என சத்தியம் பண்ண வேண்டாம். சத்தியம் பண்ண வேண்டாம். அல்லாஹ் துஹிப்புன யஃபிருல்லாஹு அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லை, அதனால் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இந்த மாதிரி அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு இங்க வரல. குடும்பத்துடைய வாதத்தில் அவதூறு சொல்கின்ற அளவுக்கு நாம் யாருக்கு செலவழிக்கிறோமோ அவர்கள் அந்த அளவுக்கு எல்லாம் என்ன செய்யல, வரவில்லை. அதை கூட அல்லாஹ் என்ன சொல்றாங்க, வலா எத்தனை இப்படி சத்தியம் பண்ண வேண்டாம் என்று சொல்கிறார். அல்லாஹ் துஹிப்புன யஃபிருல்லாஹு லகும், அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். இதை கேட்டவுடன் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் மன்னிப்பதை நான் விரும்புகிறேன் என்று சத்தி சொல்லிவிட்டு மௌத்து வரைக்கும் செலவழித்தார்கள். மரணம் வரைக்கும் என்ன செய்தார்கள், செலவழித்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது எங்கள் மனதிலே பிரதானமாக இருக்க வேண்டிய விஷயம், அவர்கள் எங்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்பதல்ல, நாம் செய்வதை மறுமை வரைக்கும் பாதுகாப்போம். நாம் செய்வதை மறுமை வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய அந்த குணம் இருக்கிறதே, அது எங்களிடத்திலே நிறைய வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது எங்களது அனைத்து நன்மைகளையும் சுருட்டி எடுத்துவிடும். மன்னிக்கக்கூடிய பழக்கம் இந்த சமுதாயத்தில் அது மாதிரியான சிந்தனைகளை செய்தான் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பார். உதாரணமாக ஒருவர் பணத்தால் செலவழிக்கவில்லை என்று வைங்க, ஒரு கஷ்டப்பட்டவர் கேட்கிறார் கொடுக்கலன்னு வைங்க, எப்படி ஆகும் தெரியுமா, இவன் கஞ்சன் இருந்தாலும் செலவழிக்க மாட்டா, சரியான கருமி இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது கூடுதலா கேட்ட டைம்ல கொடுத்தாங்க வைங்களே, அவனுக்கு நிறைய கிடைக்க அதான் கொடுக்குறா, சும்மையா கொடுக்குறாங்க அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு என்ன செய்யும், நம்ம யோசிப்போம், நம்ம எப்பயும் கேட்ட உடனே கொடுக்க கூடாது, நாம ஒரு அரசியல கையாளும், கேட்ட உடனே கொடுக்க கூடாது, கேட்டதை கொடுக்க கூடாது, கேட்ட மாதிரி கொடுக்க கூடாது, முதல் தடவையில கொடுக்க கூடாது, அப்பதான் நம்மளுடைய நடுநிலையாக என்ன செய்வா நினைப்பாட்டு. ஒரு நாளும் இல்லை, ஒரு நாளும் இந்த அரசியல் சரி வராது. நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா கேட்கிறார்கள் இருக்கிறதா, உங்களிடத்தில் கேட்டு வருகின்றவரை நீங்கள் விரட்ட வேண்டாம். அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாப்பது, அவனது எண்ணத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதெல்லாம் இறைவனது கரத்திலே இருக்கக்கூடிய விஷயம். நம்ம கேட்ட உடனே கொடுத்தால் நம்மளை என நிறைய கொட்டுதல் நினைப்பார்கள், கொடுக்காது விட்டால் கஞ்சல் என்று நினைப்பார்கள். எனவே முதல் தடவையில் கொடுக்க கூடாது, கேட்ட அமௌண்டை கொடுக்க கூடாது, ஒரே கொடுக்க கூடாது, இந்த மாதிரியான மனநிலைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளவே கூடாது. இதெல்லாம் நாங்களே எங்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய தடைகள், சைத்தான் எங்களுக்கு ஏற்படுத்தி விடக்கூடிய தடைகள். மன்னிக்கப்பட வேண்டும். அவன் நினைப்பதை பொறுத்து நாங்கள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார், மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றார், மன்னித்து விடுங்கள். இதுல நிறைய பேர் என்ன சொன்னால், குடும்பத்திலே சிறந்த மனைவியாக இருந்தாலும் நல்ல மனைவியாக இருந்தாலும் கூட தன் குடும்பத்துக்கு செலவழிக்கப்படுகிற நேரத்தில் ஒரு விதமான அசௌகரியம் என்ன செய்யும் நிகழும். இது எல்லா காலத்திலிருந்தும் இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த அசௌகரியத்தில் 15வது வருடம், 20வது வருடம்,
25 வருடமாவது மனைவி வெற்றி பெற்று விடுகிறார். எப்படி வெற்றி பெற்று விடுறாங்க? இவர் வந்து அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் என்பதற்காக போராடி போராடி செலவழித்துக் கொண்டே இருப்பார், தர்மம் செய்து கொண்டே இருப்பார். அந்த ஒவ்வொரு நாளிலும் மனைவி அதை என்ன செஞ்சிருப்பாங்க, விமர்சித்திருப்பார். நீங்க கொடுக்குறீங்களா அவனை பாருங்க, இவங்க கொடுக்குறீங்களே எப்படி செய்யணும், அவங்க தம்பியை பாருங்க, நானாவை பாருங்க, தங்கச்சை பாருங்க என்று சொல்லி உங்களுக்கு பல வழக்கத்தை சொல்லிக்கொண்டே இருந்திருப்பாங்க. நீங்க அதையெல்லாம் சட்டை செய்யாம எனது குடும்பம் என்று செலவழித்துக் கொண்டே வந்திருப்பீர்கள். 18வது வருஷமும் 20வது வருஷமும் உங்களுக்கு ஏதாவது துரோகம் செஞ்சிருவாங்க, நீ யாருக்கு செலவழித்திருக்கோ துரோகம் செஞ்சிருவாங்க. அந்த டைம்ல போய் மனைவிட்டு இஸ்திஸ்லாமாக கட்டுப்பட்டது. நீ ஒரு நாள் சொன்னாய், நான் கேட்கல, இன்றைக்குதான் என்ன செய்து எனக்கு விளங்குகிறது இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அன்றைக்கே நான் கேட்டிருந்தா அத்தனை என குடும்பத்துக்கு செலவழித்திருக்கலாம், அவர்களாவது ஒழுங்காக வந்திருப்பார்கள், நான் அப்பயே கேட்டிருக்க வேண்டும், நான் நஷ்டவாளியாகி விட்டேன் என்று என்ன செய்யறாரு, மனைவிடத்தில் போய் இஸ்திஸ்லாமாகிய கட்டுப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் அவர்களது கூடியையும் அவர்களது தயவையும் எதிர்பார்த்து நீங்கள் செலவழித்து இருக்கிறீர்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நன்றி பாராட்டு முக்காபாவை எதிர்பார்த்து நீங்கள் செலவழித்து இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி இருக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் நீங்கள் எந்த இறைவனுக்காக செலவழித்தீர்களோ அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறான். இன்னதாக அல்லாஹ் யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீ, அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்தவர்களுடைய கூலியை ஒரு பொழுதும் அநியாயமாக்க மாட்டான், இல்லாமலாக்க மாட்டான், வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், குர்ஆனிலே சொல்லி காட்டுது. நீங்கள் செய்த அற்பமான ஒரு ரியாலுடைய தர்மம் நீங்கள் மறந்திருப்பீர்கள், கணக்கில் கூட வைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த நிமிடம் நீங்கள் அதை இஹ்லாஸோடு செய்திருந்தால் அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், அதனுடைய கூலி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அங்குள்ள சகோதரர்களே, இரண்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மன்னிப்பு. நாம் செய்கின்ற விஷயங்களுக்கு எது வந்தாலும் கூட மன்னிப்பு என்கின்ற பகுதி நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மன்னிப்பு என்கின்ற பகுதி எங்களிடத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செலவழிக்கக்கூடிய இந்த விஷயங்களுடைய அந்த கூலியுடைய பாதுகாப்பை முழுமையாக மறுமையை தருவதற்கு எங்கள் நாமங்களையும் உள்ளத்தையும் பாதுகாத்தல் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبل سفرك لي குடும்பத்துக்காக இந்த மாதிரியான பொறுப்புகளை எடுத்து செலவழிக்க கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களை அவர்களுக்கு தன் பொருளாதாரத்தையும் தனது அருளையும் கொடுப்பதற்கு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றுதான் நினைக்க வேண்டும். என்னால் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கக்கூடாது, என்னால் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நான் இல்லாதவிட்டால் இவர்கள் எங்கேயோ போயிருப்பார்கள், தம்பியையோ அல்லது அண்ணனை தம்பியோ என்ற சில வீடுகள் அண்ணன் காலியா இருப்பார், தம்பிதான் செஞ்சிருப்பார், எல்லாவற்றையும் உருவாக்கி இருப்பார். அவருடைய உருவாக்கத்துக்கு பின்னால தம்பியோ அண்ணனோ இருந்திருப்பார். அவன் உருவாகி ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆகிய பின்னால ஏதோ இவர் கேட்டு அவன் கொடுக்காத என்ன சொல்வார் தெரியுமா, நான் இல்லாட்டி அவன் டாக்டர் இல்ல வாழ்ந்தே இருக்க மாட்டான், அஞ்சு அவன் குடிக்கிறது கூட அவனுக்கு எதுவும் கிடைச்சிருக்காது, என்னால உருவாக்கிட்டு இன்னைக்கு என்ன செய்யறா பாத்தியா அப்படி என்று பேசக்கூடிய நிறைய பேரை பார்க்கிறோம். மண்புள்ள சகோதரர்களை இல்லை, நம்ம என்ன நினைக்க வேண்டும், உன்னால நீ இல்லை என்றால் இன்னொருவரை வைத்து அல்லாஹ் உருவாக்கி இருக்கும். அவன் டாக்டராக வேண்டும் என்பது அவனது கதிராக இருந்தால், அவன் இன்ஜினியராக என்பது அவனது கதிராக இருந்தால் நீ தேவையே கிடையாது, நீ தேவையே கிடையாது. அல்லாஹ் தான் அவனை உருவாக்கி இருப்பான், அல்லாஹ் தான் அவரை உருவாக்கி இருப்பார். அவர் என்னவாக ஆக வேண்டுமோ அது கதிர எழுதப்பட்ட விஷயம். உன்னை அல்லாஹ் சபமாக ஆக்கினான், நீ இல்லாது விட்டால் ஆகாது என்கிற இடத்துல அல்லாஹ் தான் என்ன செய்யல எதையும் வைக்கவில்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹல் துன்ஸரூன வதுர்ஸகூன இல்லா பிதுஃபாயிக்கும், வஹல் துன்ஸரூன வதுர்ஸகூன இல்லா பிதுஃபாயிக்கும், உங்களுக்கு ரிஸ்க் கிடைப்பதோ உங்களுக்கு உதவி கிடைப்பதோ எல்லாம் உங்களிலே உள்ள பலவீனர்களை கொண்டுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்களை யார் வீக்காக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அர்த்தம் என்ன? அதாவது நீங்க பார்க்கணும், நமக்கு வந்து 2000 ரியால் தான் செலவு, நம்மளுக்கு 2000 ரியால் தான் வாழ்ந்து கொள்ள முடியும் வைங்க, நம்மளுக்கு ஒரு 4000 கிடைச்சிக்கிறது, நம்ம 2000 ஒரு குடும்பத்துக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது 1000 செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது ஒரு 500 செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் என்னோட கற்பனை எப்படி போக தெரியுமா, இந்த 500 நிறுத்தி விட்டால் இந்த செலவெல்லாம் நம்மளுக்கு முடிச்சுட்டா நம்ம 3500 4000 செஞ்சிடாது மாறிடும், 5500 செஞ்சிடும் அது மாறிடும், அப்போ கொஞ்சம் வேற வேலைகளை கவனிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி என்ன, நீங்க என்ன நினைக்கணும்னா,
அதாவது 10 இருந்து நீங்க ஒரு 1000 தர்மம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு செலவு 9 தான் என்று நினைவீங்க. அந்த 1000 நீங்கள் கொடுப்பதற்காக இறைவன் உங்களுக்கு கூட்டி வச்சிருக்கார். அந்த 1000 நீங்கள் கொடுப்பதற்காக உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார். உங்களது நல்ல மனதின் காரணமாக, அல்லாஹ்வுக்காக செலவழிக்க வேண்டும் என்கிற உணர்வின் காரணமாக உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த 1000 தாரத்துக்கு ஒரு வழியை கூட்டி வச்சிருக்கிறார். என்றைக்கு அந்த தேவை முடிகிறதோ, உங்களுக்கு அந்த எண்ணம் முடிகிறதோ, அந்த 1000 மட்டும் போயிடும். அந்த 1000 உங்களுக்கு போய்விடும். நிறைய பேரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் பொறுப்பில் இருந்தீர்களே, பல 1000 செலவழித்து வந்தீர்களே, இப்ப அந்த பொறுப்பெல்லாம் நீங்கிட்டு புதுசா ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்கவில்லை, எதுவும் செய்யறதுக்கு இல்லை. என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக உங்கள் கூட பலகீனமான மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மறுத்தால், கஞ்சத்தனம் காட்டினால், அதை நிறுத்தி கொண்டால், அதை உங்களிடத்தில் எடுத்து வேற தொழிலாக என்ன செய்வார், அதை கொடுப்ப அவர் செலவழித்துக் கொண்டிருப்பார். எனவே எங்கள் மூலம் எங்கள் குடும்பத்துக்கு போகக்கூடிய பணம், எங்களுடைய உறவுகளுக்கு போகக்கூடிய பணம், கஷ்டப்பட்டவர்களுக்கு போகக்கூடிய பணம் என்பது இருக்கிறது, அது எங்களது பணம் கிடையாது. இறைவன் எங்களுக்கு அவர்களுக்கு கொடுப்பதற்காக தரக்கூடிய ஒருவராக எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்படி நினைக்க வேண்டும். சகோதரர்களே, இது எங்களுக்கு இந்த செய்தி மனதிலே பதிய வேண்டும். ஏழைகளுக்கும் கஷ்டப்பட்டவர்களுக்கும் இது போய் கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை காரணமாக இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதை விட்டு விட்டு என்னால்தான் உருவாகிறார், என்ன இல்லாமல் நடந்துட முடியுமா? சிலர் உணர்த்து, சிலர் என்ன செய்வார்கள், உணர்த்து, ஒரு மாதம் அனுப்புறது இல்லை, ரெண்டு மாதம் அனுப்புவது கிடையாது, என்ன செய்யறாங்க உணர்த்துறாங்க. அல்லாஹ் இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் உணர்த்தி இருந்தா அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் எவரும் அல்லாஹ்வை விட பொறுமைசாலி கிடையாது. லைஸ அஹது மின்கும் அஸ்பர மினல்லாஹ், அல்லாஹ்வை விட பொறுமைசாலி கிடையாது. ஏன் தெரியுமா? வஇன்னஹும் லயத்தஊன லில்லாஹி ஸாஹிபதன் வவலதா வஇன்னல்லாஹ லா யுத்அஹிபுஹும் வயுஷ்ரிகுஹும், அல்லாஹ்வுக்கு பிள்ளையும் குழந்தையும் இருப்பதாக அவர்கள் வாதிடுகிறார்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் உணவை கொடுத்து கொண்டிருக்கிறார், குடிக்க கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதில் கவனமாக இருக்க வேண்டும். எங்களால் தான் என்கின்ற அந்த மனோபாவம் எங்களிடத்தில் வரவே கூடாது. இதை நாங்கள் நினைக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய மூன்றாவது விஷயம். நான்காவதாக அன்புள்ள சகோதரர்களே, எந்த காலகட்டத்திலும் சொல்லி காட்டக்கூடிய மனோபாவத்துக்கு நாங்கள் வரக்கூடாது. எந்த காலகட்டத்திலும் வளர்ந்த பின்னாலும் கூட எங்களை அவர்கள் புறக்கணிக்கின்ற ஒரு காலத்துக்கு இருந்தாலும் கூட, சில பொழுதுகளில் ஒரு சாதாரண ஒரு சிறிய தம்பிக்கு நீங்கள் ஒரு பெரிய தந்தையாக இருந்திருப்பீர்கள், ஒரு தந்தையுடைய அந்தஸ்தில இருந்து நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள், கவனித்திருப்பீர்கள், அந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக இருந்திருப்பீர்கள். ஆனால் அந்த பெருமதி அவரால் உணர முடியாது. காரணம், எங்களுக்கு உயிருக்கு உயிராக இருந்தவர் தான் எங்கள் தந்தை, அவரது பெருமதி எங்களுக்கு உணர முடிகிறதா? உணர முடியவில்லை. பெரிய பெரிய வயதான பின்னால எல்லா தந்தையும் வளர்க்கிற மாதிரி தானே வளர்த்தாங்க, சாதாரணமாக என்ன செய்யறோம், சொல்லிவிட்டு போகிறோம். அப்படி இருக்க பிறப்பில் சம்பந்தப்படாத எம்மை அவர்களால் எப்படி உணர முடியும்? உணர முடியாது. என்றைய காலத்திலும் நாங்கள் அவர்களிடத்தில் நம்ம செய்வதை சொல்லி காட்டுகின்ற இடத்துக்கு வரக்கூடாது. எல்லாரும் இது மீட்கும் ஜசாவும் வர சுக்குமா, நான் உயிர் மீட்கும் ஜசாவும் வர சுக்குமா. நன்றியையோ கூலியையோ உங்களிடமிருந்து நாம் எதிர்பார்க்கவில்லை. நாம் எதிர்பார்க்க எல்லாம் நெருக்கடியான சூழல்கள் செலவழித்து கூலிகளை செய்துவிடும் இல்லாமல் கூலியை எதிர்பார்த்து செலவழிக்க கூடாது. என்றைய தினமும் அவர்களுக்கு நாம் சொல்லி காட்டுகின்ற இடத்துக்கு வரக்கூடாது. சொல்லி காட்டுற மாதிரி சைத்தா நிறைய சூழலை ஏற்படுத்துவோம். சைத்தா என்ன செய்வானா, சொல்லி காட்டுற மாதிரி சூழல் ஏற்படுத்துவான். எதுவுமே செய்யலைன்னு ஒரு ஆளுக்கு சொல்ல வச்சிருவான். ஒருவர் வந்து இங்க அவருக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்றாரே, அப்புறம் அவன் சொல்லி வைக்க மாட்டான், சொல்லிடுவாங்க எதுவுமே செய்யலையா சுகாடலாம் கொஞ்சம் இறங்கி எழுத பட்டியல் போடும். பட்டியல் போட்டுட்டு அவர் அவர்கிட்ட போய் சொல்லுவாரு, இவ்வளவு செஞ்சுதானே உங்களுக்கு இருக்கிறாருன்னு சொல்லி அவர் பாப்பாரு. நான் சொல்லவே இல்லாத ஒன்று வந்து என்ன சொல்றாரு, அப்புறம் சொல்லி காட்டி கட்டிக்கிறானா, இவ்வளவு ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, இவ்வளவு ஒரு தந்தையா நினைக்கக்கூடிய நிலைமைக்கு எத்தனை குடும்பங்கள் மாறி இருக்கிறது. என்றைக்கும் நம்ம கூடிய அல்லாவிடத்தில் எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது என்பதை வாயால் மட்டுமல்ல ஆள் மனதாலும் சொல்ல வேண்டிய கடமை நாம் இருக்கிறோம். இறுதியாக உள்ள சவர்கள் ஐந்தாவதாக,
கடைசியாக மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? அவர்களும் எங்களுக்கு நிறைய செய்திருக்கிறார்கள் என்கின்ற மனோநிலை இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் தான் செய்தோம், அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்று ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. அவர்களுடைய பிரார்த்தனை நம்ம கொடுக்கக்கூடிய நேரத்தில், நம்ம அவர்களுக்கு வழங்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷம் அடைந்து உங்களுக்காக அவர்கள் கையேந்தியது போன்று இந்த உலகத்தில் எவரும் கையேந்தி இருக்க முடியும். அவர்களுடைய பிரார்த்தனைகள் போன்று வேறு எவர்களுடைய பிரார்த்தனையும் உங்களுக்காக இருந்திருக்க முடியாது. அவர்களுடைய மன உருக்கம் போன்று வேறு எவர்களுடைய மன உருக்கம் இருந்திருக்க முடியாது. காரணம், அவர்களது உங்களுடைய ரத்த உறவுகள், உங்களுக்கு கீழே உள்ளவர்கள், நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா உச்சகட்டமாக கபூல் செய்திருக்கலாம். எனவே உங்களை வாழ வைத்தது அவருடைய பிரார்த்தனையாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால், அந்த குடும்பத்திலிருந்து நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள், அந்த குடும்பத்திலிருந்து நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், சில பொழுது நீங்கள் பிந்தி உழைக்கலாம். ஆரம்பத்தில் சிலர் உங்களுக்காக உழைத்திருப்பார்கள், உங்களது ஒரு 5வது ஆண்டு படிக்கக்கூடிய வாழ்க்கையிலே உழைத்திருப்பார்கள், ஒரு 8வது ஆண்டு படிக்கக்கூடிய வாழ்க்கையிலே உழைத்திருப்பார்கள். அந்த சின்ன உழைப்பு இல்லாவிட்டால் நீங்கள் கொடுத்த பெரிய உழைப்புக்கு ஒரு நாள் அவர்களால் சேர்க்க முடியாது, வந்திருக்க முடியாது, நீங்கள் வந்திருக்க முடியாது என்பதை நினைக்க வேண்டும். அவர்களது ஆர்வம், அவர்கள் உங்களுக்கு தந்த தைரியம், அவர்கள் உங்களுக்கு தந்த ஆர்வமூட்டல், அவர்கள் உங்களுக்கு சொன்ன சந்தோஷமான செய்திகள் உங்களை உருவாக்கி இருக்கிற நினைக்க வேண்டும். நிறைய செலவழிக்கக்கூடியவருடைய பலகீனங்கள் ஒன்றுதான், நான் தான் செய்கிறேன், அவர்கள் பக்கம் இருந்து எதுவும் இல்லை என்று நினைக்கிறார்கள். அவர்கள் பக்கம் இருந்து எது தர முடியாதோ அதை எதிர்பார்த்து வேலை கிடையாது. ஆனால் அவர்கள் எதையும் தரவில்லை என்று ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நினைக்க விடக்கூடாது. அவர்கள் நீங்கள் நாட்டுக்கு போகிற நேரத்தில், வீட்டுக்கு போகிற நேரத்தில் உங்களை வரவேற்று படுகின்ற அந்த சந்தோஷம் இருக்கிறதே, அது உங்களை ஒரு வருடத்துக்கு உற்சாகமாக இருப்பதற்கு போதுமான, உங்களை மன உறுதியோடு வைப்பதற்கு போதுமான, இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த அவளை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுல் அமால், அமல்கள் எல்லாம் மிகவும் சிறந்தது, அன் துத்கில ஃபீ அகீகல் முஃமினி சுரூரா, உங்கள் சகோதரருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை நுழைப்பது என்று சொன்னார்கள். உங்கள் சகோதரருடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை நுழைப்பதற்கிறது, அது மிகப்பெரிய அமல்களில் ஒன்று என்று சொன்னார்கள். காரணம், உற்சாகத்தை கொண்டு வந்து தரும். இன்றைக்கு எல்லாமிருந்தும் வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உள்ளத்திலே உற்சாகம் இல்லை. ஆனால் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்கு எது காரணம் தெரியுமா? நீங்கள் செலவழிக்கின்ற அந்த செலவழிப்பும், அதற்கு அவர்கள் தருகின்ற அந்த பிரதையிலான சந்தோஷம் இருக்கிறது, அது எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இல்லாதவிட்டால் உங்கள் வாழ்க்கைக்கு பல நேரங்களில் அர்த்தமே என்ன செய்திருக்காது, இருந்திருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த 5 விஷயங்களை மனதிலே கவனித்து நாங்கள் ஒரு குடும்பத்திலே நடக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எதையெல்லாம் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் இந்த செலவினங்களை செய்தால் அளிக்க வாய்ப்புண்டு என்பதை மனதிலே எடுத்து அதன்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் பாக்கியால் கூறி வணக்க அதமா ஐந்தி அனைவரும் الحمد لله 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 الحمد لله.